அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து அதனுடைய பாடல்களை, பொருள்களை, அது குறித்தான சிந்தனைகளை நாம் பார்த்து வருகிறோம், வியந்து வருகிறோம். அற்புதமான கருத்து செறிவுள்ள இந்த சங்க இலக்கியத்தின் மூலம் நம்முடைய பண்பாட்டின் தொடர்ச்சியை, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்ட மகத்தான மரபுகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த சங்க இலக்கியத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கில் ஒரு அரிய பணியை ஆற்றி வருகிறது நியூஸ் ஜே தொலைக்காட்சி. இன்றைய சிறப்புக்குரிய இந்த சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்ற நூல் நற்றினை என்கிற நூலிலிருந்து பார்க்க இருக்கிறோம். நற்றினை என்று சொன்னால் நல்லொழுக்கத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாகும். இலக்கியம் என்பது உயர்ந்த நோக்கத்தை உடையது. ஒரு கவிஞனின் மன ஆழத்திலிருந்து எழுவதுதான் கவிதை. அதாவது கவிதை என்பது எடுத்த உடனேயே கவிதை எழுத முடியாது. கவிஞனால் கவிஞனின் உள்ளத்தை தைக்க வேண்டும், அதுதான் கவிதை. அப்படிப்பட்ட கவிதையை படைத்திருக்கிறார்கள் நம்முடைய சங்ககால புலவர் பெருமக்கள், இன்றிருக்கக்கூடிய புலவர் பெருமக்கள் வரை. ஆக அடுத்த தலைமுறைக்கு இந்த கவிதைகள் எல்லாம் கொண்டு செல்கிற விதத்தில் அமைய பெற்றால் அந்த கவிதையோ இலக்கியமோ தனிப்பாடலோ எதுவாயினும் அவை அறிவு சார்ந்து, உணர்ச்சி சார்ந்து, கற்பனை சார்ந்து இவைகளெல்லாம் ஊற்றுக்கண்ணாக ஊறி பெருகி ஏற்பட்டால் அது அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த சமுதாயத்திற்கும் பேருதவியாக இருக்கும். ஆக உணர்ச்சி கற்பனையின் பங்கு என்பது கவிதைக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே கருத்துக்களையும் உணர்ந்த உணர்ச்சிகளையும் பிறருக்கு எடுத்து கூற உதவுகின்ற ஒரு கருவிதான் மொழி. அம்மொழியை பேசுகின்ற மக்களது கொள்கையுடன் குறிக்கோளையும் எடுத்து இயம்புவது இலக்கியம். எனவே இலக்கியத்தை ஒரு சமுதாயத்தினுடைய போக்கு, ஒரு சமுதாயத்தின் இலக்கு, ஒரு சமுதாயத்தினுடைய லட்சியம், ஒரு சமுதாயத்தினுடைய நிலை கண்ணாடி என்றெல்லாம் குறிப்பிட முடியும். ஆகவே இலக்கியமானது குறித்ததொரு சமுதாயத்தின் நிலை கண்ணாடியாக நமக்கு அப்படி வெளிப்படுத்துகிறார்கள். நாம் நிலை கண்ணாடியின் முன் நிற்கிற போது அங்கு அசைவுகளையும் அக்கண்ணாடியின் வழியே அப்படியே நம்மை பிரதிபலித்து காட்டுகிறது அல்லவா. அதுபோல ஒரு சமுதாய மக்களுடைய வாழ்க்கை முறைகளே, அவர்களின் போக்கை, இலக்கை, லட்சியங்களை எல்லாம் இந்த இலக்கியங்கள் அப்படியே படம் பிடித்து பிரதிபலித்து காட்டுகிறது. அது அக்காலம் முதலாகட்டும், அல்லது சங்ககாலத்திலிருந்து இன்று வரை தொடர்கிறது. இக்காலம் வரை இலக்கியமானது மக்களின் வாழ்க்கை முறைகளையும் அதன் வளர்ச்சி கட்டங்களையும் பிரதிபலிப்பவையாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சங்ககால சமுதாயமானது காதலுக்கும் வீரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமாக விளங்கினாலும் விளங்கி வருகிறது. ஆக இக்காலத்தில் எழுந்த இலக்கியங்களும் காதலையும் வீரத்தையும் பிரதிபலிக்கும் இலக்கியங்களாக இன்று நிறைய படைக்கிறார்கள். பாட்டும் தொகையும் இக்கால மக்களினுடைய வாழ்வியலை புலப்படுத்தும் சீரிய இலக்கிய நூல்களாக கிடைத்திருக்கிற நூல்கள்தான் சங்க இலக்கியம். அவற்றில் நற்றினை, குறுந்தொகை, ஐங்கர்நூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய தொகை நூல்கள் காதலையும், பதிற்றுப்பத்து, பரிபாடல், புறநானூறு முதலிய தொகை நூல்கள் வீரத்தையும் பாடின. அவ்வாறு ஆற்றுப்படை நூல்களும் மதுரை காஞ்சியும் மன்னர்களின் குடைத்தன்மையும் வீரத்தையும் பாட முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகியன காதலை பற்றி பாடுகிறது. இவ்வாறு சங்ககார மக்களினுடைய அக வாழ்வையும் புறவாழ்வையும் அக்காலத்திலே தோன்றிய இலக்கியங்கள் பிரதிபலிக்கின்றன. அவ்வாறு இதனை எடுத்து வருகின்ற காலகட்டத்தை நோக்கின் அங்கு அறம் முன்னிலை வகிப்பதை உணர முடிகிறது. ஆக சங்ககாலம் எவ்வாறு காதலுக்கும் வீரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்த காலமாக விளங்கியதோ அவ்வாறே இதனை எடுத்து வருகின்ற சங்க மருவிய காலம் அறம் என்ற கருத்துக்கு நிலைக்க முக்கியத்துவம் கொடுத்து காலமாக திகழ்ந்தது. நண்பர்களே, எனவேதான் இக்காலத்தில் திருக்குறள், நாளடியார், நான்மணி கடிகை, பழமொழி நானூறு, ஆசார கோவை முதலான அற இலக்கியங்கள் அதிக மதிகம் தோற்றம் பெற்றன, அதிகமாக அப்படி பல்கி பெருகின. இக்காலகட்டத்தை எடுத்து வருகின்ற பல்லவர் காலம் பக்தி என்ற கருத்து நிலைக்க முக்கியத்துவம் கொடுத்த காலமாக விளங்கியதால் இக்காலம் முழுவதும் பக்தி பேசப்படவும் பக்தி இலக்கியங்கள் தோன்றவும் காரணமாக அமைந்தன. பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட
இவை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலை பெற்ற வாழ்வினை பெற்று தனித்தன்மையோடு விளங்கி வருகின்றன. பாட்டும் தொகையும் ஆகிய சங்க இலக்கியம் தோன்றிய காலத்தை தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு பொற்காலமென்றே சொல்லலாம். சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் முதலாவதாக இடம்பெற்றுள்ள நூல்தான் நற்றினை. அந்த நற்றினை நெல் என்ற அடைவெளியோடு அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நற்றினை என்கிற நூலிலிருந்து தான் இன்று நாம் பாடலை பார்க்கிறோம். நல்ல காதலை நயம்படச் சொல்லும் பக்குவமான பாடல்கள் மிகுதியாக இந்த நற்றினையில் இடம்பெற்றிருக்கின்றன. இத்தகைய ஒரு அறிமுக உரை, ஒரு நீண்ட செழுமைமிக்க உரை இந்த நற்றினைக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். ஆக நண்பர்களே, இந்த நற்றினை பாடல் இருந்து நாம் பார்க்கிறோம் அற்புதமான பாடல். என்ன பாடல் தெரியுமா? கொண்டல்மா மலை குடக்கு ஏர்பு குளைத்த சிறுகோள் இணர பெருந்தன் சாந்தம் வகை சேர் ஐம்பால் தகை பெறவாரி புலர் விடத்து உதிர்த்த துகள்படு கூளை பெருங்கண் ஆயம் உவப்ப தந்தை நெடுந்தேர் வழங்கும் நிலவு மணல் முற்றத்து பந்தொடு பெயரும் பருவிலாட்டி அருளினும் அருளால் ஆயினும் பெரிது அழிந்து பின்னிலை முனியல்மா நெஞ்சே என்னாதும் அருந்துயர் அபலம் தீர்க்கும் மருந்து விருதி இல்லை யான் உற்ற நோய்க்கே என்று இந்த 140வது நற்றினை பாடல் பேசும். நண்பர்களே, இதை பாடியவர் பூதங்கண்ணனார் என்கிற புலவர். குறிஞ்சி திணையும் குறை மறுக்கப்பட்ட தலைவன் தன் நெஞ்சினை நெருங்கியது என்று துறையும் அமையப்பட்டிருக்கிறார். பொருள் என்ன? அற்புதமான பொருளை உள்நோக்கி பார்த்தால் இந்த பாடலுடைய பொருள் நயம், ஓமை நயம், கற்பனை நயம் இவைகளெல்லாம் தெரியும். எனது பெருமையுற்ற நெஞ்சமே, நீரை முகந்து கொள்ளுதலை உடைய கரிய மேகம் மேம் அந்த மேகத்தில் உள்ள மலையில் எழுந்து மலை பொழிய செய்கிறது. சிறிய கிளைகளிலே பூங்கொத்துக்களை உடைய பெரிய குளிர்ச்சி பொருந்திய சந்தன மரத்தின் குறையோடு அப்படி அந்த சந்தன மரத்தின் வாசத்தோடு அமைய பெற்றிருக்கிறது. அப்படி சந்தனம் பூசிய கூந்தலை அழகு பெற வாரி அச்சந்தனம் காய்ந்து வெளிகிற உதிர்க்கப்பட்ட துகள் பொருந்திய ஐவகை வகுக்கப்பட்ட கூந்தலையும் பெரிய கண்ணையும் உடைய தோழியர் மகிழுமாறு தன் தந்தையின் நெடிய தேர் இயங்குகின்ற நிலவு போன்று வெளிய மணல் பரப்பிய விளையாடும் வண்ணம் அப்படி அழகுவோடு இருக்கிறது. அப்படி பந்தோடு செல்கின்ற நம்பால் அன்பில்லாத இளமகள் நம்மை அருள் செய்தாலும் அங்கனம் அருள் செய்யாவிட்டாலும் அகன்று போனாலும் நீ பெரிதும் மனமிழந்து வழிபட்டு நிற்றலை வெறாது கொல் என்று இந்த நினைவு கூறுகிறது. காமநோயோடு கலந்த துன்பமாகிய அவரத்தை ஒழிக்கும் மருந்து எது? அன்பில்லாத இளமகள் ஒருத்தியோடன்றி வேறென்று சிறிதாயினும் மருந்தாக அமைவதில்லை என்பதை கூறுகிறோம். மழை என்பது எல்லா காலங்களிலும் கொடைக்கு ஓமையாக புறவர்களால் கையாளப்பட்டு வந்தது. மழை வாரி வழங்குகிற மழை, மழை எல்லோருக்கும் பெய்கிறது. மழை வேறு வேண்டியவர் வேண்டாதவர் பிடித்தவர் பிடிக்காதவர் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. ஊருக்கு பெய்கிறது மழை, அதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் அதுபோன்று வாரி விளங்குகிற வள்ளல் தன்மை மிக்கவர்களை என்ன அழைக்கிறார்கள்? புலவர் பெருமக்கள் மழைக்கு ஒப்பாக அழைக்கிறார். அப்படித்தான் இன்றைய கொடைக்கு ஓமையாக அழைப்பதைப் போல இன்றைய வேளாண் அறிவியலோடு ஒத்திருப்பதை நாம் கவனித்தால் கற்பனையால் இந்த மழை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர முடியும். மழையே ஓமையாக கூறுகின்ற அதே நேரத்தில் அம்மழை தோன்றுவதற்கான அறிவியல் காரணத்தையும் பண்டைய தமிழர்கள் மிகச் சிறப்பாக அறிந்து வைத்திருந்தனர். அதாவது நண்பர்களே, மழை நீரை சேமித்து அதனை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை. நீர் என்பது ஒரு வாழ்வினுடைய இன்றியமையாத ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். நீரின் முக்கியத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நிலம் மற்றும் நீர் நிலைகளில் உள்ள நீரானது ஆவியாகிய பின் மழையாக மீண்டும் இந்த பூமியை வந்தடைகிறது. இந்த மழை நீரில் இயற்கை தாதுக்கள் பல நிறைந்து காணப்படுவதனால் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் உகந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனை நேரடியாக எமது தேவைக்கு பயன்படுத்தாமல் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி பயன்படுத்துகிற வேண்டும் என்கிற ஒரு சுகாதார ஏற்பாடும் நமக்குள்ளே நடக்கிறது தானே. ஆக அப்படி இப்படி எண்ணற்ற விதத்தில் விவசாயத்திற்கு மழைநீர் பயன்படுத்துகிறோம்.
இப்படி ஒரு வருடத்தில் மழை கிடைக்கப்பெறும் காலத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டு அல்லது மூன்று போகங்களாக பயிர் செய்கிறோம். காவிரியிலிருந்து கரை புரண்டு ஓடுகிற மேட்டூரில் தேக்கி வைத்த இந்த நீரில் ஒகேனக்கல் பகுதிகளில் இருந்து கீழே விழுந்து 800 கிலோமீட்டர் வழியாக மேட்டூரில் வந்தடைந்து திருச்சி வழியாக அமராவதி கொள்ளிடம் காவிரி வழியாக போய் தஞ்சையினுடைய கடைமடை பகுதிக்கு போகிறதே அந்த தண்ணீர் காவிரி தண்ணீர். வா காவிரி பொங்கி வரும் காவேரி புனல் உடைத்து வா என்று கவிஞர்கள் புகழாரம் சூட்டுவார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட காவிரியை முப்போகம் விளைகிற தஞ்சை பகுதிகள் செழிப்பு மிக்க பகுதிகளெல்லாம் போற்றி பாதுகாத்து அதை தெய்வமாகவே கருதுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட வேளாண் நிலங்களை வறண்டு போகாமல் பாதுகாப்பது எது? தண்ணீர் தான். ஆகவே அந்த தண்ணீரின்றி அமையாது உலகென்று யார் பேசினார்? வள்ளுவன் பேசினார். தண்ணீரின்றி இந்த உலகம் அமைய வாய்ப்பில்லை. ஆக தண்ணீர் என்பது இந்த உலகத்தின் ஆதாரத்தில் ஒன்று, முக்கியமான ஒன்று. தண்ணீர் என்பது பஞ்சபூதங்களில் தலையாயது என்றாலும் கூட இந்த தண்ணீர் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை இயங்க முடியாது. நான் வீட்டில் இருக்கிறோம், கொஞ்சம் ஒரு நாளாக மோட்ரு வேலை செய்யலை, தண்ணி வரலைன்னா அந்த வீடே ரணகலம் ஆயிரும். குளிக்க முடியாது, எல்லா வேலையும் செய்ய முடியாது, எந்த பணியும் ஓடாது. அன்றைய நாள் பொழுது அப்படியே நிலைகுலைந்து போய்விடும். அப்படித்தான் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றையும் நம்முடைய வேலைகள் பாதித்து விடுகிறது. இதைப்போல் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலது. ஆனால் பொதுவாக வருகிற காவிரி தண்ணீரை போன்ற தண்ணீர்கள் வரவில்லை என்று சொன்னால் விவசாய பெருமக்கள் பாதித்து விடுகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் வருவாய் பாதிக்கப்பட்டு விடுகிறது. உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் போய்விடுகிறது. இப்படி நாடே இந்த தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் நாம் என்ன ஆகும்? அதற்குத்தானே காவிரியை வேண்டும் வேண்டும் என்று தொடர்ந்து போராடி தமிழகத்தினுடைய பல்வேறு போராட்டங்களின் விளைவாக, நீதிமன்றத்தின் விளைவாக, நடுவர்மன்ற தீர்ப்பின் விளைவாகத்தானே நாம் காவிரி நீரை பெற்றோம். அப்படிப்பட்ட ஒன்று காவிரி தண்ணீரை பெறுவதற்கு எப்படி ஒன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதானே பண்டைய மன்னர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? குளங்கள் வெட்டினார்கள், தூர் வாரினார்கள். இப்படி எல்லா தண்ணீரை எங்கெங்கெல்லாம் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டுமோ, தண்ணீரை எங்கெங்கெல்லாம் சேமித்து வைத்திருக்க வேண்டுமோ அத்தனையும் செய்து வைத்தார்கள் என்று எண்ணுகிற போது உள்ளபடியே நமக்கு வியப்பாக மாத்திரமல்ல, நம்முடைய முன்னோர் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்களாக செழிப்புமிக்க அவர்களாக ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது உள்ளபடியே நமக்கு அற்புதமாக இருக்கிறது. ஆக ஒரு புலவர் என்பவன், ஒரு கவிஞன் என்பவன் ஒரு காலத்தை உணர்த்துகிற கண்ணாடியைப் போல அவன் சொல்லுகிறான். எந்த கருத்தும் அவன் சொன்னாலும் அந்த கருத்தில் 1000 அர்த்தங்கள் புதைத்து வைத்திருக்கிறான். 1000 அர்த்தங்கள் அவற்றுக்குள்ளே அப்படியே விரைந்து கொண்டிருக்கு, அதற்குள்ளே அப்படியே கிடக்கிறது. அதை நாம் உள்வாங்கி கொண்டுகிற போது உள்ளபடியே நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக அல்லவா அவைகள் அமைகிறது என்று எண்ணுகிற போது ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. ஒரு புலவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாளை எண்ணிக்கொண்டிருந்தார். அவருக்கு அப்படியே சாப்பிடுவதற்கு கூட முடியவில்லை. ஏதோ லிக்யூடு டயட் என்று சொல்வார்கள் அல்லவா, தண்ணீரான உணவுகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி தண்ணீரான உணவை வழங்கி கொண்டிருக்கிற போது பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாலை காய்ச்சி ஒரு துணியில், வெள்ளை துணியில் அந்த பாலில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சொட்டு சொட்டாக விட்டாங்க. அப்போ புலவர் அதை அருந்தி கொண்டு இருக்கிறார். உடனே அந்த பொண்ணு, அவங்க மக கேட்குது, அப்பா முகம் அவர் சுளிக்கிறார் பாலை குடித்த உடனே அந்த துணி மூலமாக சொட்டு சொட்டாக விடுகிறார். அப்போ சொட்டு சொட்டாக விடுகிற போது அவர் வந்து முகம் சுளித்த உடனே பால் கசக்குதா கசக்குதா கசக்குதாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லை பாலும் கசக்கலை நீ துணியும் கசக்கலை அப்படின்னார். எவ்வளோ அற்புதமாக இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் எவ்வளோ நயம்பட சொல்கிறார், பாலும் கசக்கவில்லை, நீ துணியில் பால் தருகிறாய் அல்லவா அந்த துணியும் கசக்கவில்லை. கசக்கவில்லை என்று சொன்னால் அழுக்காக இருக்கிறது என்று சொல்கிறார். இரண்டும் கசக்கவில்லை என்று சொல்லி ஒரே பொருளில் உணர்த்துகிற பேராற்றல் புலவர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்கிற அற்புதமான சிந்தனையும் இன்றைய நற்றினை பாடல் அற்புதமான நம்முடைய வாழ்வியல் கருத்துக்களையும் காதல் உணர்வுகளையும் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையின் செழிவுகளையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட இனிய சிந்தனையோடு இன்றைய பொழுதை நாம் தொடங்குவோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை ஒரு சங்க பாடலோடு சந்திப்போம். வணக்கம்.